சுப்தம் உத்போத்திய பாரார்த்தம் நீளாதுங்கஸ்தனிரிதீ சுப்தமும் ஸ்வம்ருசிர்தமியாபயோச்சிஷ்டாம் சஜி நிகழித்தம் யா புங்க்தே பலாத்யுங்கே கோதாத்தை நமயிதமிதம் வாஸ்து ஏவாஸ்து பூயஸ் ஸ்ரீபராசரபட்டர் ஆண்டாள் திருவடிகளுக்கு சமர்ப்பித்த தனியனிது திருப்பாவைக்குத் தனியனாக போற்றப்படுகிறது மார்கழி நோன்பு நோற்றாள் ஆண்டாள் அதனாலேயே கண்ணனை வசப்படுத்தி அவனிடத்தில் கைங்கேற்றத்தையே பிரார்த்தித்து நிற்கிறாள் இந்த முப்பது பாசரங்களை ஐந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லுகிறோம் ஐந்து இருபத்தைந்து கடைசியாக ஒரு ஐந்து ஆக மொத்தம் முப்பது இந்த அஞ்சஞ்சாக பிரித்து கொண்டு வந்ததில் பல கருத்துகள் உள்ளன அதில் முதல் அஞ்சு ஐந்து இருபத்தி ஐந்தை நாம் அனுபவித்து முடித்தோம் இன்றைய நாள்பாட்டு இருபத்தி ஆறாவது பாஷுரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த ஐந்து பாஷுரங்களும் ஒரு தனி பிரிவு கீழ் ஐந்து இருபத்தைந்து முடிந்து இந்த கடைசி ஐந்தாலே நோன்புக்குண்டான உபகரணங்களை கேட்கிறாள் ஒரு யாகமோ ஹோமமோ நோன்போ ஒரு பாராயணம் எது செய்ய வேண்டுமென்றாலும் அதற்கு சில கருவிகள் எல்லாம் வேணும் அதன் துணை இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு யாகம் வேண்டுமென்றால் அதற்குரிய பாத்திரங்கள் கரண்டி முதலானவை மற்றும் உண்டான ஹோம திரவியங்கள் இவையெல்லாம் வேணும் அதெல்லாம் கருவிகள் போல இந்த நோன்புக்கு என்னென்ன கருவிகள் வேணும் இதெல்லாத்தையும் தேவரீர் தான் கொடுக்க வேணும் என்று இருபத்தாறாம் பாட்டில் கேட்டுறாள் இந்த பாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு ஆண்டாள் அவதரித்த சிவல்லுபுத்தூரில் நீராட்ட உற்சவம் நடக்கும் அதாவது தை மாசம் என்று பிறக்குமோ அதற்கு எட்டு நாட்கள் முன்பாக நீராட்டோற்சவம் தொடங்கும் அதில் ஆண்டாள் பல்லக்கில் எழுந்துருளி திருமுக்குளம் என்னும் இடத்தை அடைந்து அந்த குளத்தின் கரையிலிருந்து நீராட்டம் கண்டருளுவார் அதற்கு போவதற்கு முன்னால் ஆண் வடபத்திரசாயின் சன்னிதிக்கு வருவார் வந்து இந்த இருபத்தாறாவது பாடலை சொல்லி வேண்டுவார் உடனே பெருமான் அவள் பிரார்த்தித்தபடிக்கு வாத்தியம் கோஷம் மற்றும் முன்னான எல்லாத்தையும் கொடுப்பார் கன்னனிடத்தில் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அப்புறம்தான் அந்த கோலாகலத்தோடு திருமுக்குளத்துக்கு செல்லுவார் இது இன்னைக்கும் நடைமுறையில் நடந்து வருகிற அழகான உற்சவம் நீராட்ட உற்சவம் அதனுடைய அடிப்படையே இன்றைய பாடல்தான் இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் ஆளுநிலையிலே துயின்ற கண்டன் ஆலமாமரத்தின் மரத்தின் நிலவேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அரங்கத்தரவினையானு திருப்பானாழ்வாருடைய அமலநாதிபிரான் பாசுரம் சின்ன ஆலிலை தழு அதில் கண்ணன் சயனித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏழுலகத்தையும் தன் வயிற்றுக்குள் அடக்கி வைத்திருக்கிறார் இதவருடைய மேன்மையை சொல்லும் எவ்வளவு பெரியவராக பரமாத்மாவாக இருந்தால் ஏழுலோகத்தை வயிற்றில் அடக்கி அதன் பிற்பாடும் அவ்வளவு பெரிய லோகத்தை வயிற்றில் கொண்டும் சின்ன ஆலிலையிலே படுத்தின்னு நாள் என்ன சாமர்த்தியம் இருக்க வேண்டும் எவ்வளவு ஆற்றல் அதை குறிப்பிட்டுத்தான் ஆண்டாள் பாடுகிறாள் மாலே மணிவண்ணா ஆளினிலையாய் மாலேன்னு சொல்கிறதுனாலே அவருடைய எளிமை அடியார்களிடத்தில் கலந்து பழகும் தன்மை இனிமை இது மாலேன்னு சொல்லப்படுகிறது அடியார்களிடத்தில் பித்தே பிடித்தவன் பக்தன்னு சொன்னால் பைத்தியமாக இருக்கிறவர் மால் அடுத்தது மணிவண்ணா என்றால் எத்தனை அழகு இன்னொன்று ஒரு ரத்தனக்கல் மணி மாணிக்கம் அந்த மாணிக்கம் ஒரு கோடி ரூபாய் வில இருந்தாலும் நம்முடைய முந்தானையில் முடிந்து கொண்டு போகலாம் நம்முடைய கைக்குட்டையில் சுருக்கு பைக்குள்ளே போட்டு எடுத்துன்னு போயிடலாம் எத்தனைக்கெத்தனை வில பெத்த பண்டமாக இருந்தாலும் ஆழ்வது எளிதாக இருக்கிறது எடுத்து கொண்டு போவது வைப்பது எடுப்பது எல்லாமே எளிது அதை போல கண்ணனும் மணிவண்ணன் எத்தனைக்கெத்தனை மேன்மை உடையவனாக இருந்தாலும் பக்தர்கள் எளிதில் ஆளும் படிப்பு இருப்பார் பக்தர்கள் ரொம்ப சுலபமாக தங்கள் உள்ளத்தில் தூக்கின்னு தங்கள் கையால் அவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிடலாம் அத்தனை எளிமை மணிவண்ணான்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் நிலையாய் அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து ஒரு சின்ன முகிழ் விரிந்த ஆலிலை தளிரில் படுத்துட்டுருக்கார் இது மேன்மையை பறைசாற்றும் அப்போ இந்த மூணு சொற்களாலே மாலே மணிவண்ணா ஆலினையாய் இந்த மூணு சொற்களாலே பெருமானுடைய மூன்று உயர்ந்த பண்புகள் தெரிவிக்கப்படுகின்றன ஒன்று எளிமை இனிமை இன்னொன்று எல்லாத்தை விட அழகு சௌந்தர்யம் அப்போ முதல்ல சொன்னது சௌலபியம் அடுத்து சொன்னது சௌந்தர்யம் மூணாவது சொல்லப்படுவது பரத்துவம் அனைத்தையும் தன் வைத்துக்குள் வைத்து இலை இலையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி பரத்வமுடையவனாய் சௌலபியமுடையவனாய் உடையவனாய் பகவான் இருக்கிறார் அவரிடத்தில் என்ன கேட்க வந்தோம் மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நாங்கள் எல்லாம் மார்கழி மாச நீராட்ட உற்சவத்துக்கு வந்திருக்கோம் யார் செய்வனர்கள் வேண்டுவனா கேட்டியேல் நாங்க என்ன கேட்டுன்னு வந்தோம்னு நீ கேட்டியானால் கேட்கணும் சில பேர் பேசும்போதே அது என்னன்னு கேட்டீள்னால் அது என்னன்னு கேட்டீர்களானால் அப்படின்னு சொல்லி சொல்லுண்டே பதில் சொல்லுவா அவர்கள் கேட்டிருக்கவே மாட்டா என்னன்னுட்டு ஆனால் இவர்களா வேணும்னு தூண்டி தூண்டி அது என்னன்னு கேட்டீன்னா அப்படின்னு பேசுற முடியும் அதை போல ஆண்டாளுப்போ வேண்டுமென கேட்டியேல் ஆண்டாளாகிற எனக்கு கோபிக்குகளான எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டியானால் இந்த நோன்புக்கு உண்டான கருவிகளை கேட்க போகிறோம் வேண்டுமென கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச இந்த உலகமே நடு நடுங்கும்படிக்கு பாஞ்சஜன்யம் ஊதும் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பால் உடையனவே வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன கண்ணனுடைய பாஞ்சஜன்யம் ஊதுமானால் உலகமே நடுங்கும் உலகத்தில் எல்லாரும் நடுங்க மாட்டார்கள் யாரெல்லாம் கண்ணனிடத்தில் பகைமை உடையவர்களோ அவர்கள்தான் நடுவார்கள் நடுவுவார்கள் பாஞ்ச ஜன்னியத்தின் ஊதல் கேட்டது உடனே குருக்ஷேத்திர பூமி சண்டைக்கு தயாராக ரெண்டு பக்கமும் நிற்கின்றன அதிலே துரியோதனனும் அவன் தம்பிகளும் நெஞ்சு உளுத்தே போனார்கள் சகோஷோ தார்த்தராஷ்டானாம் ஹிருதயானி வெதாரயத்துன்னு கீதையில் ஆரம்பத்தில் ஸ்லோகம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்ணன் பாஞ்ச ஜன்னத்தின் ஒலி எழுப்பினார் திருத்தராஷ்டிரனுடைய மக்கள் நூறு பேரும் உளுத்தே போயிட்டார்கள் கிட்டத்தட்ட உயிர் போனா போலேதான் அப்படித்தான் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து பால் போன்ற வெளுத்த நிறமுடைய உன் சன்னியமே போல்வானா சங்கங்கள் உன் கையில் பிடிச்சிருக்கிற பாஞ்சஜன்யத்தை போல எங்களுக்கு பல சங்கங்கள் வேணும் ஒரு பாஞ்சஜன்யம் போகாது சங்கு இருந்தால்தான் கார்த்தால் வீதி உலா போகிறோம் கோஷ்டியாக பஜனை பண்ணிட்டு வரணும் திருப்பாவை தனுர் மாதம் மார்கழி மாதம் எத்தனை வீதியில் நடந்திருக்கும் இப்போவும் எவ்வளோ சபாக்கள் வச்சுருக்கா தெரியுமோ மடங்கள் சபாக்கள் குழுக்கள் எல்லாம் வஜன படம் வஜன படம் வா கார்த்தாலே அந்த கோவிலை சுற்றி ஒரு தரம் பிரதட்சணம் வருவாள் அப்பா அபா ஹார்மோனியப்பட்டி தபலாப்பட்டி மிருதங்கம் வாசிக்கிறது எல்லாம் வாசிக்கிறது வாய்ப்பாட்டு பாடுறது வீதி பஜனை பண்ணுவாரோல இல்லையோ நாம சங்கீர்த்தனை சுருண்டு வருவா மார்கழி மாதத்துக்கே இது பெருமை அதை போல் நாங்கள் இப்போ வரப்போகிறோம் அதுக்கு இந்த புறப்பாடு ஆரம்பிக்க போகிறது வீதி உலா கிளம்புறோம் பக்தர்கள்லாம் வரான்னு பாஞ்ச ஜன்னியத்தை ஊத வேண்டாமோ சங்க ஒலி எழுப்பினால் தானே வீதி உலா புறப்படும் அதுக்கு தான் வேணும்னு கேட்குறோம் அப்போ நோன்பு நோற்க வேணுமானால் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே பறையே பெரும்பறையே பேரி பறை ஆனும் தட 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 தடான் தண்டோரா போட்டுன்னு போகணும் தோ வருகிறார்கள் பகவத் பக்தர்கள் வருகிறார்கள் ஆண்டாள் வருகிறாள் மார்கழி நோன்பு நோற்று வருகிறாள் அதற்காக வீதி உலா வருகிறோம் சொல்ல வேண்டாமா சாலப் பறையே பல்லாண்டு இசைப்பாரே நாங்கள் வீதியார வரும்போது எங்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு நாலு பேர் வேண்டாமா இந்த குழந்தைகள்லாம் போறாளே கார்த்தால நாலு மணி வேலை குளிரது மார்கழி மாதம் இப்படி போய் பல்லு பிடிச்சு போகிற அளவுக்கு இருக்கிற காலத்தில் எத்தனை கிருஷ்ண பக்தி இருந்தால் அந்த குழந்தைகள் வரார்கள் இவர்களுக்கு ஒன்றும் இல்லாத நன்றாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டி சைப்பார் எங்களுக்கு பாடுறதுக்கு ஆள் வேண்டாமா பல்லாண்டி சைப்பாரே கோல விளக்கே விடியற் வேலை பனி வேற பெய்கிறது ஒத்தருக்கொத்தர் நாங்கள் யார் முகத்தையும் பார்த்துக்க முடியல எங்களுக்கு விளக்கு வேணும் அப்போ தான் இன்னார் வந்துட்டார் இனையார் வரல அப்படிங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையோ கோல விளக்கே கொடியே வித்தானமே எங்கள் ஊர்வலத்துக்கு முன்னாடி கொடி போக வேண்டும் இப்படி ரெண்டு பக்கமாக கொடி பிடிச்சின்னு போவா இன்னார் இன்ன சபா இன்னது இதுக்காக வரும் செல்வார்கள் இல்லையா ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஊர்வலம் போனால் கூட கொடி பிடிச்சிப்பாளே அதை போல் எங்களுக்கும் கொடி வேணும் வித்தானமே மேல் கட்டி வித்தானம் வேணும் பனி பெய்கிறபடியால் நாங்கள் குழந்தைகளானபடியால் எங்களுக்கு ஜலதோஷம் ஜுரம் இருக்கணுமே அதனால் கொடைபிடிச்சா போல மேல் கட்டி விதானம் வேணும் கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநரையாய் அருள் ஆளுநனை பெருமானே தேவரீரே கொடுத்தருள வேண்டும் என்று கன்னனிடத்திலே கேட்கிறாள் இதே போலத்தான் இன்னைக்கும் திருமுக்குள உற்சவம் நீராட்ட உற்சவத்துக்கு போகும்போது ஆண்டாள் பெரு பெரிய பெருமாள் சன்னதி வாசலில் வந்து நின்று வடபெருங்கோயில் வாரத்திலே பிரார்த்திக்கிறாள் இதெல்லாம் எனக்கு வேணும்னுட்டு ஒன்றுனா பெருமாள் கொடுப்பார் பாஞ்சஜன்யம் கொடுப்பார் விளக்கு கொடுப்பார் கொடி கொடுப்பார் விதானம் கொடுப்பார் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அப்புறம் வாத்திய கோஷத்தோடே ஆண்டாள் புறப்படுகிறாள் ரொம்ப ஆச்சரியமான செய்தி அப்போது இந்த போஷரத்திலே கேட்கப்படுவது நோன்புக்குண்டான உபகரணங்களை வேண்டுகிறாள் எனில் சாம்யாபத்தி மோட்சத்தை வேண்டுகிறாள்னு அர்த்தம் ஏன்னா இது ஒவ்வொன்றுமே பெருமானிடத்தில் இருக்கிறது தான் தனக்கு வேணுங்கிறார் உன்னுடைய பாஞ்சஜன்யம் எனக்கு வேணும் உங்கள்ட்ட இருக்கிற விளக்கு எனக்கு வேணும் உங்கள்கிட்ட இருக்கிற கொடி எனக்கு வேணும் அப்போ அவனிடத்தில் இருப்பது நம்மிடத்தில் வேணும் என்பது தான் சாம்யாபத்திங்கிற மோட்சம் நாம் வைகுந்தத்துக்கு போனாலே பகவானிடத்தில் இருக்கும் முக்கியமான எட்டு குணங்கள் நம்மையும் வந்தடையும் இதைத்தான் சாம்யாபத்தி மோட்சம்னு சொல்லுவார்கள் அபகத பாப்மா விஜரகா விமிருத்தியு விசோகா விஜிகித்ஸகா அப்பிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகா இனிமே நமக்கு பாபம் தீண்டாது இனிமே மூப்பு கிடையாது எந்த விதமான வியாதியும் பீடிக்காது பசி கிடையாது தாகம் கிடையாது எந்த சோகம் மோகம் கிடையாது நாம் எடுத்த செயல்களெல்லாம் நிறைவேறும் இதெல்லாம் அங்கே பரமாத்மாவுக்கு நடக்கும் நாமும் வைகுந்தத்தை அடைஞ்சிட்டோம்னால் இது இத்தனை பேச்சையின் நாமும் பெறுகிறோம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபயத்தின்னு உபனிஷத்து சொல்கிறது இதோ அந்த வித்வான் பாப புண்ணியங்களை தொலைக்கிறான் பக்தியோக நிஷ்டன் உபாசகன் அவன் அத்தனையும் தொலைத்து பாபம் புண்ணியம் முதலான கர்மங்களை எல்லாம் தொலைத்து நேரே அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் செய்து பெருமான் திருவடிகளை அடைகிறான் அவரோட சாமியா பத்தி கிட்டுகிறது இதைத்தான் உபனிஷத்துன்னு சொல்றது ஆண்டாலும் இதைத்தான் வேண்டுகிறாள் கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள் நீ கொடுக்க வேணும்னு கேட்கிறாள் கண்ணன் கொடுத்தாரா என்னத கொடுத்தார் என்ன கொடினா எதை கொடுப்பார் விதானம்னா எதை கொடுப்பார் எதை கொடுத்தார் அதற்கப்புறம் அடுத்த பாட்டில் நமக்கு ரொம்ப பிடித்த ஆச்சரியமான சக்கர பொங்கல் அடிசில் அது வேணும்னு கன்னடத்தில் கேட்க போகிறாள் காத்திருப்போம்